தமிழ்நாட்டில் வாழும் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சன் நியூஸில் ஒரு விவாத மேடை நடந்து கொண்டிருக்கிறது. மாமன்னர் ராஜராஜ சோழன் கோயிலில் குடமுழுக்கு விழா சமஸ்கிருதத்திலும் தமிழிலும் நடத்தலாம் என்று கோர்ட் சொல்லியிருக்கிறது. ஆனால் தமிழில்தான் நடத்த வேண்டும் தமிழர்கள் சொல்கிறார்கள். இன்னொருத்தர் குரூப் தமிழில் சொல்கிறார்கள் சமஸ்கிருதத்தில் தான் நடத்த வேண்டும் என்று. நான் கேட்பது என்னவென்றால், சமஸ்கிருதத்தில் தான் நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் சமஸ்கிருத மொழியிலேயே வாதாட வேண்டியதானே, எதற்கு தமிழ் மொழியில் வாதா சமஸ்கிருதம் வேண்டும் என்று சொல்கிறீர்கள்? ஆக சமஸ்கிருதம் என்பது சாப்பிடு சாப்பாடு எடுத்துட்டு வா என்று சொல்வது சமஸ்கிருதத்தில் உங்கள்கிட்ட மொழி இருக்கிறதா? இல்லை. அதே மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறத சமஸ்கிருதத்தில் உங்களால் சொல்ல முடியுமா? எங்கள் தமிழ் மொழிக்கு என்ன இலக்கணம் இருக்குது என்று உங்களுக்கு தெரியுமா? தமிழன் தான் இந்த உலகத்தையே படைத்துள்ளான். மாமன்னர் இந்த நாட்டு மட்டுமல்ல இந்த உலகத்தையே ஆண்டிருக்கிறார். சேர சோழ பாண்டியர்கள் தான் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். தமிழருக்கு என்பது ஒரு வரலாறு இருக்கிறது, சமஸ்கிருதத்துக்கு என்று எந்த வரலாறாவது இருக்கிறதா? 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மாமன்னர் ராஜராஜ சோழன் கோயிலை கட்டி அதற்கு தமிழில் குடமுழக்கு பண்ணி வழிவெட்டி செய்து வந்திருக்கிறார். ஆனால் சமஸ்கிருதம் எப்போ வந்தது? கடந்த 200 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த சமஸ்கிருதம் எப்படி 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தமிழில் குடமுழுக்கு சமஸ்கிருதத்தில் செஞ்சிருக்க முடியும்? இது இந்த நாகரிகம் கூட உங்களுக்கு தெரியாதா? சரி, அப்படியே சமஸ்கிருதம் வேண்டும் என்று சொல்லியிருக்கீங்களே, நீங்கள் உண்மையான தமிழர்கள் தானா? அப்படி தமிழர்கள் இல்லை என்று நீங்கள் சமஸ்கிருதம் தான் வேண்டும் என்றால் நீங்கள் சமஸ்கிருத மொழியில் தானே வாதாட வேண்டும். எதற்காக தமிழில் வாதாடுவீர்கள்? அப்போ ஆகையால் நீங்கள் தமிழர் என்பது கன்ஃபார்ம் ஆகிறது. அப்போ இனிமேல் வந்து சமஸ்கிருதம் இங்கே தலை தூக்க முடியாது. தமிழில் தான் இனி குடமுழுக்கு பண்ண வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். தமிழர்களை யாராலும் ஆட்சி செய்ய இனிமேலும் முடியாது. தமிழன் தான் தமிழனை ஆட்சி செய்ய முடியும். ஏன் இந்தியாவில் இனிமேல் தமிழன் தான் ஆட்சி செய்வான். இந்த ஆட்சியை நாங்கள் மாற்றி காட்டுவோம். எங்கள் தமிழ் குலம் வாழ்க, வாழ்க தமிழ், வாழ்க மாமன்னர் ராஜராஜ சோழன். வணக்கம்.